Hi guys, welcome back. In this video, I am going to share turbochargers. Turbos. One turbo one engine can performance a turbo the engine is high performance engine. அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த டர்போசார்ஜர் எப்படி அந்த ஒர்க்கை பண்ணுது, ஒரு டர்போசார்ஜர் அப்படி என்ன பண்ணி உங்கள் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை அவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். டர்போசார்ஜர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃப்ரெட் பியூச்சி அப்படின்றவர் 1915 பேட்டன்ட் வந்து கிளைம் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு ஸ்விஸ் இன்ஜினியர். ஒரு ரேடியல் காம்பவுண்ட் இன்ஜின் வந்து இன்ஜினோட எக்ஸாஸ்ட் கேஸில் ஒரு ஆக்சியல் டர்பைனை வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த பேட்டன்ட், அவர் கிளைம் பண்ண பேட்டன்ட். ஓகே ஃபர்ஸ்ட்டு ஒரு டர்போஸ் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். ஒரு டர்போ என்ன வேலை பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு டர்போ அப்படின்றது ஒரு ஏர் கம்ப்ரெஸர், அவ்வளோதான். ஒரு எக்ஸாஸ்ட் கேஸில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஏர் கம்ப்ரெஸரை தான் நம்ம டர்போ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அந்த டர்போ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போது ஒரு இன்ஜின் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஒரு லங்ஸ் மாதிரி தான். நம்ம எப்படி மூச்சை இழுத்து வெளில விடுறோமோ அதேமாரி இன்ஜின் அப்படின்றது வந்து ஏர் ஃபியூவலை இழுத்து பேர்ன் பண்ணி வெளில விட்றோம். ஸோ ஒர்க்கிங் வந்து இதுதான். அப்போது ஒரு ஃபியூவல் வந்து பேர்ன் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஏர் அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபியூவலை நீங்கள் எப்படி பேர்ன் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அந்த ஃபியூவலை நீங்கள் கம்ப்ளீட்டாக பேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி அப்படின்றது அதிகமாகும். அந்த ஃபியூவலை கம்ப்ளீட்டாக நீங்கள் பேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏர் எவ்வளோ வேணும் அப்படின்றது தான் நம்ம ஏர் ஃபியூவல் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்ப்போம். ஓகேவா? அப்போது நீங்கள் ஒரு ஃபியூவலை எவ்வளோ பேர்ன் பண்ணணும், அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஏர் கொடுக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. உங்கள் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 14.7:1 அப்படின்றது தான் ஏர் ஃபியூல் ரேஷியோ. இப்போது அந்த ஃபியூவலை நீங்கள் அதிகமாக பேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும். கரெக்டு தானே? இப்போது நீங்கள் ஃபியூவலை நீங்கள் அதிகமாக பேர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அதிகமாக இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஃபியூவலை கம்ப்ளீட்டாக பேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாரும் இன்னும் அதிகமாக தேவைப்படும். கரெக்டாக? இதுதான் விஷயம். ஸோ அப்போது நீங்கள் அதிகமான ஃபியூவலை இன்ஜெக்ட் பண்ணி அந்த அதிகமான ஃபியூவலை பேர்ன் பண்ணுறதுக்கு தேவையான ஏரை கொடுக்கக்கூடிய ஒரு ஏர் கம்ப்ரெஸர் தான் டர்போஸ். ஓகேவா? சிம்பிள், புரிஞ்சிச்சு. இப்போது டர்போ சார்ஜரை பற்றி நீங்கள் இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிரவுண்ட் லெவலில், அதாவது சி லெவலில் நம்மளோட அட்மாஸ்பியரிக் ஏர் ப்ரெஷர் வந்து 14.7 PSI ஏர் ப்ரெஷர் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஆக, நீங்கள் இன்னும் ஹைட்டாக போக போக, ஒரு 20,000 feet அப்படின்ற ரேஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கா ஏர் ப்ரெஷர் அப்படின்றது பாதியாக ரெடியூஸ் ஆகிடும். அதாவது 6 point something, அவ்வளோதான் பிஎஸ்ஐயில் தான் ஏர் இருக்கும். ஸோ அப்போ ஆல்டிடியூட் ஏர் ஏற உங்களுக்கு ஏர் ஃப்ளோ அப்படின்ற ஒரு விஷயம் குறைஞ்சிடும். கரெக்டு தானே? ஒரு ஃபியூவல் பேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஏர் அதிகமாக வேணும். அந்த ஏர் ஃப்ளோ குறைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா உங்களால் ஃபியூவலை சரியாக பேர்ன் பண்ண முடியாது. அப்படி ஃபியூவலை சரியாக பேர்ன் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, இப்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டர்போ சார்ஜர் அப்படின்றது ஏர் கம்ப்ரெஸர் அப்படின்றது நம்மளுக்கு முன்னாடி தெரியும். இப்போ அந்த டர்போ சார்ஜரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஏரை வந்து இப்போ கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு ரெடியூஸ் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ 20,000 feet ஒரு பிளேன் பறக்குது அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் அந்த பிளேனோட இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5,000 HP வச்சுக்கோம். அப்போ இதுவே வந்து நம்ம சீ லெவலை விட்டு ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஒரு 20,000 feet வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏர் ஃப்ளோ வந்து பாதியாக குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸும் பாதியாக குறைஞ்சிடும். ஏன்னா அந்த இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இன்ஜினில் எவ்வளோ ஃபியூவலை பேர்ன் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அப்போ அந்தளவுக்கு ஃபியூவலை வந்து பேர்ன் பண்ணுறதுக்கான ஏர் சப்ளை உங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சதுனால ஒரு இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது குறைஞ்சிடும். ஸோ அப்போ பாதியாக ரெடியூஸ் ஆகிடுது. கிரவுண்ட் லெவலில் 14.7 உங்களுக்கு 20,000 feet வந்து 6 point something தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பாதியாக ரெடியூஸ் ஆகிடுதுனால உங்களுக்கு இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸும் பாதியாக ரெடியூஸ் ஆகிடும். அப்போது 5,000 HP உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் அப்படின்னா உங்களோட இன்ஜினோட ஹார்ஸ் பவர் 20,000 feet 2,500. ஓகேவா? கிளியரா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த ஏர் ஃப்ளோவை மறுபடியும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா டர்போஸ் அப்படின்றது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சிஸ்டம். இப்போ அந்த டர்போஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, டர்போவை வச்சு அட்மாஸ்பியருக்கு ஏரை இழுத்து கம்ப்ரஸ் பண்ணி இன்ஜினுக்கு கொடுக்குறோம். ஸோ அப்போ உங்கள் இன்ஜினுக்கு தேவையான ஏர் சப்ளை அப்படின்றது ஒரு டர்போ வழியாக உங்கள் இன்ஜினுக்கு கிடச்சிருது. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, கிரவுண்ட் லெவலில் 5000 ஹார்ஸ் பவர் அப்படின்னா உங்களுக்கு 20000 ஃபீட் ஆல்டிடியூட்லேயும் உங்களுக்கு தேவையான ஏர் ஃப்ளோ கிடச்சிருக்கு டர்போ வழியாக. ஸோ அப்போ உங்கள் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ரீஸ்டோர் பண்ணிடுறோம் ஒரு டர்போ வச்சு. இதுக்கு பேர் தான் டர்போ நார்மலைசிங். ஓகேவா, சிம்பிள். ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டர்போ சார்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ டர்போ சார்ஜிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஹாட் ஏர், கோல்டு ஏர் அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போது நார்மலான ஒரு இப்போ ஏர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூலை நீங்கள் அதிகமாக பேர்ன் பண்ணால் தான் உங்கள் இன்ஜினுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா, இப்போது நீங்கள் அதிகமான ஃபியூலை பேர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஏரும் வேணும். அது ஒரு பங்கு ஃபியூலை எரிக்கிறதுக்கு உங்களுக்கு 14.7 மடங்கு ஏர் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். இதை உங்களால் 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுதுல்ல. ஓகேவா, இப்போ அது புரிஞ்சிருச்சுல்ல. இப்போது இந்த ஒர்க்கை தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டர்போ சார்ஜர் வச்சு பண்ணுறோம். இந்தமாரி நம்ம பண்ணுறதுனால தான் ஒரு இன்ஜினோட ஹார்ஸ் பவர் வந்து ஒரு இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்தமாரி ஒரு இன்ஜினோட பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டர்போ சார்ஜிங். ஓகேவா, சேம் அதே 5000 ஹார்ஸ் பவர் தான் அந்த இன்ஜினுக்கு இருக்குது. இதுவே நீங்கள் 2 மடங்கு ஃபியூயலை அதுக்கு அந்த ஃபியூலை எரிக்கிறதுக்கு தேவையான ஏரையும் நீங்கள் ஒரு டர்போ வச்சு நீங்கள் சப்ளை பண்ணுறப்போ ஒரு இன்ஜினோட ஹார்ஸ் பவர் 5000லேருந்து ஒரு 6000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஏன்னா அது இப்போ 2 மடங்கு ஏர் ஃபியூலில் வந்து நீங்கள் பேர்ன் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுது இல்லையா. அப்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இந்தமாரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டர்போ சார்ஜிங். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருவீங்க டர்போ நார்மலைசிங்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இப்போது டர்போ சார்ஜிங் அப்படின்னா என்னன்றதுன்னு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது, டர்போ லேக் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது டர்போஸ் அப்படின்றது வந்து நம்ம இன்ஜினோட எக்ஸாஸ்ட் கேஸ்லேருந்து தான் பவர் எடுத்துக்குது. அது ஒர்க் பண்ணுறது தேவையான பவர் வந்து நம்ம இன்ஜினோட எக்ஸாஸ்ட் கேஸ்லேருந்து தான் எடுத்துக்குது. இப்போ அந்த டர்போ ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான பவர் கிடைக்கிற வரைக்கும் இப்போ எந்த ஒரு விஷயம் ஒர்க் பண்ணணுன்னாலும் அதுக்கு ஒரு பவர் அப்படின்றது ஒன்று வேணும் இல்லையா. டர்போ ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டர்போ ஒர்க் பண்ணுறதுக்கு 10 அளவுக்கு பவர் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது 0லேருந்து அந்த 10 வரைக்கும் அந்த டைம் இருக்குது இல்லையா. அந்த டர்போ எடுத்துக்கக்கூடிய டைம், அந்த 0லேருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய டைமை தான் நம்ம டர்போ லேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். சிம்பிள். அதனால தான் எல்லா டீசல் இன்ஜின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக டர்போ லேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போது டர்போ லேக் பார்த்தாச்சு, டர்போ நார்மலைசிங் பார்த்தாச்சு, டர்போ சார்ஜிங்கும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ டர்போவோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன? டர்போ அப்படின்றது ஒரு ஏர் கம்ப்ரஸர் ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. அப்போது அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டர்போவில் 2 சைடு இருக்குது. ஒன்று எக்ஸாஸ்ட் ட்ரிவன் சைடு, இன்னொன்று ஏர் கம்ப்ரஸர் சைடு. 2 சைடு இருக்குது. இப்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினோட எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டர்போவில் ஒரு சைடில் இன்புட் கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த டர்போக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, 2 ஃபேன் ஒரே ஆக்சிலில் கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு மேலே 2 சைடும் ஒரு ஹவுசிங் போட்டிருப்பாங்க. இப்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எக்ஸாஸ்ட் கேஸ் இருக்கு இல்லையா, எக்ஸாஸ்ட் கேஸை வந்து ஒரு சைடு டர்போவோட ஒரு சைடு இன்புட் கொடுக்குறப்போ அந்த ஏர் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாஸ்ட் கேஸோட ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஃபேன் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து உள்ளே அந்த ஃபேனை ரொட்டேட் பண்ணிவிட்டு டர்போ விட்டு வெளில வந்துடும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஃபேனும் வந்து அதே டைமில் ரொட்டேட் ஆகிட்டு தானே இருக்கும். ஏன்னா எக்ஸாஸ்ட்டு ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகிறப்போ சேம் ஒரே ஆக்சில் தானே கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது ஏர் கம்ப்ரஸர் இருக்கக்கூடிய அந்த ஃபேன் சைடும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ரொட்டேட் ஆகிறப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகக்கூடிய அந்த ஸ்பீடில் அட்மாஸ்பியருக்கு ஏரை வந்து இழுத்து கம்ப்ரெஸ் பண்ணி உங்கள் இன்ஜினுக்கு அனுப்பும். சேம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் ஃபேன் தாங்க. இப்போ நார்மல் ஃபேன் என்ன பண்ணுது, நம்ம சுவிட்ச் போட்டோடனே பின்னாடி இருக்கக்கூடிய காற்றை இழுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் தள்ளுது இல்லையா, இதே வேலையை தான் டர்போவும் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் என்ன பண்ணுன்னா, டர்போ வந்து ஹை ப்ரெஷரில், இப்போது நம்ம சுற்றி இருக்கிற யார் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு இதில் தான் இருக்குது. இப்போ ஃபேன் போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மேலேயே டேரெக்டாக ப்ரெஷரில் அடிக்குது இல்லையா, அதே கான்செப்ட் தான் டர்போலையும். ஆனால் என்ன பண்ணுறோன்னா, இங்கே நம்ம ஃபேனை வந்து கரண்ட்டில் ரன் பண்ணிகிட்ருக்கோம், இங்கே வந்து டர்போ வந்து எக்ஸாஸ்ட் கேஸில் வந்து ரன் ஆகுது. சிம்பிள், அவ்வளோதான் விஷயம். ஒரு டர்போ அப்படின்றது இது தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது அந்த டர்போனால் எப்படி அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டர்போவால் 6 to 8 PSI அடிஷ்னல் பூஸ்ட் வந்து உங்கள் இன்ஜினுக்கு கொடுக்க முடியும். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உங்களோட நார்மலாக இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ஏர் ப்ரெஷர் வந்து 14.7 PSIன்னு வச்சுக்கோங்க. இப்போ 14.7 PSIனா உங்களுக்கு 6 to 8 PSI அடிஷ்னல் பூஸ்ட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாதி. அப்போது உங்களோட இன்ஜினோட ஹார்ஸ் பவர் வந்து 100ஆக இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் பாதினா என்னாச்சு, 50%. அதாவது 50 HP உங்களுக்கு வந்து டர்போ இருக்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகிடும். வெறும் இந்த ஏரை மட்டும், இப்போ வெறும் டர்போ மட்டும் ஃபிட் பண்ணால் உங்களோட இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இதில் வந்து ஒரு இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் மெயினான ஒரு விஷயம் டர்போ இருக்கிறதுனால இன்க்ரீஸ் ஆகுதுன்றது ஒரு விஷயம் இருந்தாலும், வெறும் டர்போ மட்டும் வச்சு உங்களோட இன்ஜினோட ஹார்ஸ் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட முடியாது. ஏர் ஃப்ளோ வச்சு மட்டும் உங்களோட டர்போ உங்களோட இன்ஜினோட ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் பண்ணிட முடியாது. அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா, ஏர் ஃபியூல் ரேஷியோன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்ரஷன் ரேஷியோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாம் பேஸ் பண்ணி உங்கள் இன்ஜினை டைனோ அப்படின்ற மிஷினில் நீங்கள் டியூன் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு லெவலில் நீங்கள் டியூன் பண்ணணும். அப்படி டியூன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் இப்போது நம்ம இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஒரு டர்போ எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு டர்போனா என்ன, டர்போ லாக்னா என்ன, டர்போ நார்மலைசிங்னா என்ன, டர்போ சார்ஜிங்னா என்ன அப்படின்றதுலேருந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஓகே, இப்போது ஒரு டர்போவோட டவுன் சைடே இல்லையா, டர்போவோட நெகட்டிவ் சைடே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இப்போ ஒரு டர்போ அப்படின்றது இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஒர்க் பண்ணாலும், அந்த டர்போவில் ஃபஸ்ட்டு அவங்க இது பண்ணுறப்போ அந்த டர்போவால் என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணாங்க, ஒரு டர்போ யூஸ் பண்ணுறப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, அதை எப்படிலாம் சால்வ் பண்ணாங்க அப்படின்றது விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் டர்போஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சேம் இந்த மாதிரி வீடியோஸில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆட்டோமோட்டிவ்ஸ் பற்றி டெக்னிக்கலாக டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் உங்களால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.